பண்ணா. சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். இங்கே இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், களி கூர்ந்து மகிழ கடவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கிற நாள். அநேகர் இரவில் படுக்க செல்கிறார்கள், மறுநாள் காலையில் எழும்ப முடியாமல் அல்லது புதிய நாளை காண முடியாமல் சென்று விடுகிறார்கள். ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் கிருபையாய் நமக்கு கூட்டி தருகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற நாளாய் இருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளிலும் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிலிப்பியர்ல பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த நாள் நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டிய நாள். இந்த நாளில துக்கமாயிராதிருங்கள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த நாளை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால் இந்த நாள் முழுவதும் கர்த்தர் செம்மையான வழிகளிலே உங்களை நடத்துவார், உங்களை பொறுப்படுத்தி நடத்துவார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கள், இந்த நாள் மகிழ்ந்து களி கூற வேண்டிய நாள். ஜெபிப்போமா. தகப்பனே, நாங்கள் மகிழ்ந்து களி கூற கிருபை தாரு. கிருபையாக இன்னொரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறக்காக நன்றி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா, நாங்கள் மகிழ்ந்து களி கூறக்கூடிய நாளா இருக்கட்டப்பா. எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றும் அன்றைய கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் அற்புதத்தின் நாளா இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.